ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. என்னன்னா, இந்த பாலக்கீரை இருக்கு பாருங்க, இதை வச்சு ஒரு சிப்ஸ் பண்றோம். இது வந்து சிப்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல வந்து பக்கோடான்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்நாக், ஹெல்த்தி ஸ்நாக். சோ அது பண்றதுக்கு நான் வந்து இப்ப பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரை, இந்த பசலக்கீரை எல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய இலையா இருக்கும். சோ இந்த மாதிரி பெரிய இலையா இருக்கிற இந்த கீரைனாலும் நீங்க இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சோ அதை நான் ஃபர்ஸ்ட் எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல இந்த கட்ட கீரையில இருந்து எந்த லீவ்ஸ் எல்லாம் நல்ல இந்த மாதிரி கிளியாம இந்த மாதிரி நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதை மட்டும் தனியா எடுத்து வைக்க போறேன். நமக்கு இவ்வளோ பெரிய லென்த்தான இந்த தண்டு தேவையில்ல, அதுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நமக்கு இது இந்த பார்ட் தேவையில்லை. இதை மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணா போதும். தண்ணியில போட்டுறேன். தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கிளியாம இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு துணியில இப்படி வச்சிருங்க. இது நல்லா வந்து இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா அது நல்லா வந்து காஞ்சிரும். மாதிரி ஒவ்வொரு லீவ்ஸையும் மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியா ஒரு பிளேட்ல. ஓட்ட இருக்கிறது, கிழிஞ்சது, இது எல்லாமே நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேணாம். நீங்க வேற ஏதாவது பாலக் சப்பாத்தி பண்றதுக்கோ, இல்ல கீரை கடையறதுக்கு, பொரியல் பண்றதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாமே நான் பிரிச்சுட்டு நான் நல்லா இருக்கிற லீவ்ஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சு அதை கழுவிட்டு காய வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். நல்லா வந்து ஒரு 10 இலை மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம பக்கோடா போடுறதுக்கு முன்னால இந்த எண்ணெய் வந்து நம்ம காய வச்சிடலாம். நல்லா வந்து ஒரு இரும்பு சட்டையில எண்ணெய் ஊத்திருக்கேன். டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சூடாகட்டும். இது சூடாகிற டைம்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். வாங்க, இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், அது சேர்த்துடலாம். அடுத்து அந்த ஒரு மொறுமொறுப்பு தன்மை தர்றதுக்காக இப்ப கார்ன்ஃபிளார் நான் வந்து சேர்க்கிறேன். நீங்க கார்ன்ஃபிளார் இல்ல அப்படின்னா அரிசி மாவு கூட அதுக்கு பதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் சேர்க்கிறேன். பேக்கிங் சோடா இல்ல வந்து சோடா உப்பு, அது இருந்தா நீங்க ஒரு பிஞ்ச் சேர்க்கலாம். என்கிட்ட அது இல்ல, நான் அதனால ஈனோ மட்டும் ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன், நல்லா ஃபிளேவர் கொடுக்கும் அது. நீங்க அப்படியே சேர்க்கறதுக்கு பதில் இப்படி மிக்ஸ் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்க போட்டீங்கன்னா வாசனை சூப்பரா இருக்கும். பெருங்காயமும் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன், ஒரு சிட்டிக. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு பூரிங் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது, சுத்தமா கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்கு கொஞ்சமா மாவு வந்து போட்டு பார்க்கலாம். மேல எலும்பி வந்துச்சுன்னா காஞ்சிருச்சு. எஸ், காஞ்சிருச்சு. இந்த இடத்துல பிடிச்சுக்கோங்க, அந்த தண்டு இருக்கிற இடத்துல இப்படி வந்து டிப் பண்ணணும். ஜஸ்ட் வந்து அது அப்படி எல்லா இடத்துலயுமே ஒன்னா ஈவனா வந்து கோட் ஆகும். இதுதான் எக்ஸஸா இருக்கிற அந்த மாவு லைட்டா அப்படி விழுகணும் பாருங்க. அது நல்லா விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து போடலாம். இப்படி எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸஸ் மாவு போயிடும். இப்போ நல்ல சூடான எண்ணெயில அதை போடலாம். திருப்பி விட்டு ரெண்டு பக்கமுமே நல்லா மொறு மொறுன்னு கோல்டன் பிரவுன் கலர்ல வரும். ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். நமக்கு வேகிற டைமே ரொம்ப கம்மி, ஏன்னா அந்த இலை வேகிறதுக்கு நமக்கு டைமே ஆகாது. வெறும் அந்த நமக்கு அந்த கிறிஸ்ப் ஆகிறதுக்கு மட்டும்தான் அந்த டைம். சூப்பரா அப்படியே மொறு மொறுன்னு வந்திருக்கு. இப்ப நம்ம எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல போட்டுலாம். அந்த சத்தம் கேக்குது, செமையா கிறிஸ்பா இருக்கு. இதே மாதிரி எல்லா இலையையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். Thank you.
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ, பை.